ஓ, 20 மிஸ்ட் கால். யார் நம்மள இவ்ளோ மிஸ் பண்ணது? மாப்ள, இப்படி எல்லாம் பண்ண பொண்ணுங்களுக்கு பிடிக்குமாடா? எப்பவுமே உனக்கு தெரிஞ்சுக்கோ, பொண்ணுங்களுக்கு சுத்தமா இருந்தா தான் பிடிக்கும். பாத்தியா, மணி கூட அடிக்குது. ஏய், ஒன்று பீடா. ஹலோ ஹலோ, இட்ஸ் மீ. மீனா? அத அப்புறம் சொல்றேன். உங்களுக்கு திட்ட தெரியுமா? என்ன கால் பண்ணவள காரி துப்ப சொல்றான். ஹே, ஹூ ஆர் யூ? ஏங்க, அதான் அப்புறம் சொல்றேன்னு சொன்னல. உங்களுக்கு திட்ட தெரியுமா தெரியாதா? நல்லாவே திட்டுவேன். சரி, நீங்க எதுவும் டிராஃபிக்ல இருக்கீங்களா? ஆமா. கொஞ்சம் பிரேக் போட முடியுமா? அடுத்த தடவை பிரேக் போடும்போது கொஞ்சம் கிரீஸ் போட்டு போட சொல்லு, பல்லெல்லாம் கூசுதுரா. பிரேக் போட்டிங்களா? இப்ப திட்டுங்க. அன்னைக்கு உங்களை திட்டினது நான் தான். டேய், நீயா? திருட்டு. அங்க அவ அசிங்க அசிங்கமா திட்டிட்டு இருக்கா. இன்னமும் ஹாரி ஜெயராஜ் இட்ஸ் கேக்குற மாதிரி ரசிச்சு கேக்குறாம்பர். இப்ப ரிலீஃப் ஆயிட்டீங்களா? நல்லாவே. ஆக்சுவலி ஐ அம் சாரி, உங்க கைராசிய நான் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன். உங்களால போச்சுன்னு நினைச்ச வேலை திரும்பவும் கிடைச்சிருச்சு. அதான் அன்னைக்கு நான் உங்களை திட்டினதுக்காக இப்ப நானே கேட்டு திட்டு வாங்கிக்கிட்டேன். யார் ராணி? சில்ற கேட்டு வாங்கிட்டு போன, கேட்காமலே குடுக்க வந்த, கிண்டல் பண்ண, திரும்ப ஃபோன் பண்ணி என்னையே திட்ட சொல்ற. ஆக்சுவலா யார் ராணி? என் கூட காபி சாப்பிட வந்தா சொல்றேன். வைடா ஃபோன். அது வந்து பார், சீப் ட்ரிக்ஸ் வேணாம். உன் மாதிரி ஆளுங்க நிறைய பேரை ஏற்கனவே நான் பாத்திருக்கேன். அண்ட் ரிமெம்பர் ஒன் மோர் திங், ஓ வேல என்னால போகல, என்னால வரல. ஏய் ஸ்டாப். இப்ப எது விட்டலாச்சாரி படத்துல வர வேதாளமா சிரிக்கிற? இல்ல மாப்பிள்ள, போன்ல அவ ஒன்னு சொன்னா பாரு. என்ன? என்னால போகல, என்னால வரலடாடா. ஒரு ஃபிகர கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா போதுமே, அவ காரி துப்புனா கூட அப்படியே கவிதை மாதிரி ரசிப்பீங்களா? ஓடா நீயும் ரியாக்ஷன். என்னால போகல, என்னால என்னால போகல, என்னால. நீ தச்ச பீர்லாம் இப்பதான் ஜீரணம் ஆகுது. டேய், என்னடா காசு இல்லைன்னு நாய் திருட ஆரம்பிச்சிட்டியா? ஏய் மாப்பிள, ரோட்ல அடிபட்டு கிடந்தது, அப்படியே விட்டு வர மனசு இல்ல. அப்படியே விட்டு வர மனசு இல்லைன்னா ஓரமா விட்டு வர வேண்டியதானடா. அது எதுக்குடா இங்க தூக்கிட்டு வந்த? ரோட்ல அடிபட்டு கத்திக்கிட்டு இருந்தது மச்சான், அதான் சந்தியா வீட்டுக்கு எடுத்துட்டு போய் வளர்க்க சொன்னா. அதானே பார்த்தேன், நாய பார்த்தாலே போறைய காமிச்சு வெறி பேத்தி காலை எட்டு வந்து ஆள் தானே நீ. உனக்கு எப்படி திடீர்னு நாய் மேல பாசம் வரும்? இதுக்கு ஒரு நல்ல பேர் அவையன். டியூப் லைட்டா இல்ல குண்டு பல்பா? டியூப் லைட்டு. அப்போ மூர்த்தின்னு வச்சிடலாம். மூர்த்தியா? யார் மூர்த்தி? எங்க அப்பா பேர் நினைச்சுதானே மரியாதை இல்லாம கேக்குற? அதான் இல்ல, நம்ம அப்பார்ட்மெண்டோடைய செக்ரட்டரி பேரா? எப்ப பார்த்தாலும் நாய் மாதிரியே குலைகிறான். அதான் பேசாம நாய்க்கு அவன் பேர் வச்சாலும் முடிவு பண்ணிட்டேன். வாங்க செக்ரட்டரி சார், வாங்க வாங்க. கண்ணதாசம் கார குடி, நேத்து நான் ஓவர் குடி. என்னடா சங்கில நீ வச்சிருக்க? மூர்த்தி எங்க? நாயாடாது, நைட் எல்லாம் தூங்க விடாம உடம்பு பூரா நக்கினே இருந்துச்சு. ஒரு பீர் கொடுத்தேன். என்னது பீர் குடுத்தியா? எங்கடா மூர்த்தி? மூர்த்தி சூப்பர் ஸ்டார் மாதிரி சுறுசுறுப்பா இருந்தே மூர்த்தி, இப்ப இப்படி சுருண்டியே? ஏந்திரி மூர்த்தி, ஏந்திரி. ஏ தொம்ம மூர்த்தி, என்னடாச்சு? ஏய் யாரா தொம்ம? நைட்டு முக்காடிச்சுட்டு விடிய காலம் மூணுகளெல்லாம் எழுந்து பல்லு கூட தேய்க்காம மிச்சம் இருந்த கட்டிங் வச்சுட்டு தெம்பா நிக்கிற என்ன பார்த்து தொம்மன்ற? ஏய் மூர்த்தி உயிரோட இருக்கானா செத்து போயிட்டானடா? டேய் அதுக்கு நான் விஷமாடா கொடுத்தேன், பீர் தானே கொடுத்தேன். உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருக்கிறதுனால தான் பீர் கொடுத்தேன், இல்லைனா ஹாட் கொடுத்துருப்பேன். ஏய் மூர்த்திக்கு ஏதாவது ஒன்றுனா ப்ளூ கிராஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாடா. இப்போ பார் மூர்த்தி, ஒரு பீர் அடிக்கலாமா? ஆ ம். மூர்த்தி உன்ன மாதிரி தண்ணி வண்டியாகிட்டியாடா? டேய் அதுக்கு இங்கே வரத்துக்கு முன்னாடியே குடிக்கிற பழகம் இருக்குது. நேற்று நான் லேகர் பீர் வச்சா தட்டி விட்டுட்டு ஸ்ட்ராங் பீர் தான் குடியுது. இங்கே பாரு மச்சான், அடிக்கிற வெயிலுக்கு மனுஷன் மட்டும் இல்லை, ஆடு மாடு நாயெல்லாம் கூட ஜில்லுன்னு பீர் தான் குடியுது. என்னடா இது, ரேப் சீன்ல செந்தாமரம் ஜெயமாலி ஜாக்கெட் கிழிக்கிற மாதிரி இந்த கிழி கிழிச்சு வச்சிருக்க? சாரி மாப்பிள, கிஸ் அடிக்கிற மாதிரி கனவு கண்டேன், அதான்
கருமண்டா. மாப்பிள, எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு கார் வேணும்டா. டேய், அர்ஜென்ட்டா பீர் வேணும் கேளு, பிளாக்ல வாங்கி தர. கார் கிட்ட நான் எங்க போறது? ஆமா, எதுக்கு இப்போ உனக்கு காரு? கிஸ் அடிக்கிறதுக்கு மாப்பிள, கிஸ் அடிக்கிறதுக்கு. பேக்ல போடா. கிஸ் அடிக்க கார் எதுக்குடா? ரெண்டு வாய் இருந்தா போதாது. உன்னால கார் ரெடி பண்ண முடியுமா? முடியாதா? ஓ, காருக்குள்ளதான் கிஸ் அடிப்பீங்களோ? எங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் ஏரியாத முட்டு சந்திருக்கோம், அதுக்குள்ள கூண்டு போ. ரொம்ப லோக்கலா இருக்கும்டா. உள் பக்கம் பூசாத ஒரு வீடு இருக்குது, அங்க கூண்டு போறியா? அங்க ஆல்ரெடி பூனையும் பெருச்சாலையும் புக் பண்ணிருக்கு மேடா. எங்கன்னா நெட் சென்டர் கூண்டு போடா, அங்கதான் கேமரா இருக்குமே. அதுவும் கரெக்ட் தான். அப்படியே நீ கிஸ் அடி லைவா எடுத்து பேஸ்புக்ல ஏத்தி விட்டுருவானுங்க. என்ன சுதந்திரம் வாங்கி என்ன பிரயோஜனம்? பப்ளிக்கா ஒரு கிஸ் அடிக்க முடியலையே. கவலைப்படாத, நான் உனக்கு கார் ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் என்னடா? காருக்கு முக்கியமா கருப்பு கண்ணாடி இருக்கணும். காருக்கு நான் கண்ணா பிரச்சனை பண்ணிருது, கருப்பு நடி போறதுக்கு அதான் ரெடி பண்றேன்ட்டல, அதோட முடிப்படு. கால் போடாம படுங்க, புரியுதா? உள்ள வெளியே, உள்ள வெளியே. ஏய், நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு சிக்கனு, உனக்கு இந்த பிஸ்கெட்டு. டேய் மாப்பிள்ள, போலாமா? மாப்பிள்ள, நீ அடிக்கடி டாப் அப் பண்ணுவியே, மீனா எங்கடா இருப்பா? டேய், அவர் ஹையர் சைக்கிள்ரா, எவன் எத்தனை அவருக்கு எடுத்து எங்க வச்சு ஓட்டினுறானோ யாருக்கு தெரியும்? டேய் டேய் டேய், அவ எனக்கு அர்ஜென்ட்டா வேணும்டா. இந்த பார் மச்சான், வேணா சொந்தமா ஒரு லேண்ட்லைன் கனெக்ஷன் வச்சுக்கோ. இந்த பப்ளிக் பூத்ல காயின் போட ஆரம்பிச்சா அப்புறம் அதே பழக்கம் ஆயிடும். டேய் மாப்பிள, நீ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டே இம்மிடியட்டா நான் கெட்டு போனோம். எப்படி அது கரெக்ட் பண்றா? என்னால முடியலடா, ஐ கான்ட் கண்ட்ரோல் இட், ஐ கான்ட் கண்ட்ரோல். இவன் கண்ட்ரோலுக்கு இன்ட்ரோல் உருதை பார்த்தா எனக்கே பயமாறுது. இனி வெளியே படுக்கிறதா சேஃப்டி. மூர்த்தி, அவன் தலகாணி அமுகிறத பார்த்தா கால நாலஞ்சு தலகாணி கீஞ்சிருக்கும் பொழுது வா, நம்ம வெளியே போயிடலாம். இவ்வளோ வந்தாவா கிளம்புறியா? எங்கே போற? எப்போ வருவ? மாமா வீட்டுக்கு போகிறேன், காலைல வந்துடுவேன். நீ காலையில் வர வேண்டாம், நாளைக்கு நைட்டே வா. டேய் மாப்பிள்ள, கிளம்புடா கிளம்பு. டேய், இப்போ எது டிராஃபிக் போலீஸ் ஷேர் ஆட்டோக்காரன் துரத்துற மாதிரி கிளம்பு கிளம்பு சொல்லிட்டு இருக்கிற? உனக்கு காரணம் வேணுமா, கரன்சி வேணுமா? கரன்சியா? மாப்பிள, 10,000 ரூபா புது நோட்டு. மார்னிங் ஷோ மல்டிபிளக்ஸ்ல மூவி பாரு, மதியானம் தலப்பாக்கட்டுல பிரியாணி சாப்பிடு, ஈவினிங் சரவண பவுன்ல சூடா காபி சாப்பிடு, அதுக்கப்புறம் KFC ல பக்கெட் சிக்கன், அதுக்கப்புறம் நைட்டு காஸ்ட்லியான பாருக்கு போ, ஜில்லுன்னு பீரை போடு. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேங்க, டிராபிக் சிக்னல்ல பிச்சை எடுப்பாங்கல்ல அவங்களுக்கு நம்ம சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல லெப்ட் ஹேண்ட்ல காசை தூக்கி போடு. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், LIC ல பாலிசி போடு. அப்புறமும் மிச்சம் இருந்துச்சுன்னா CM ஃபண்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரு. இந்தா வச்சுக்க. என்னடா திடீர்னு அமௌண்ட் எல்லாம் தூக்கி அடிக்கிற? ஏன்னா ஐட்டத்தை வர சொல்லிருக்கியா? சரி, யார் அந்த ஹையர் சைக்கிள்? சீக்ரெட். சீக்ரெட் பேர் கிளாஸா இருக்குதே. ஜாலி 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 ஜாலி. தியாக, என்னடா இந்த கார்டு? ஒன்னதான் பாரு. நைட்டு தூங்கும் போது பெட்டு கீழே கிடந்தது மாப்பிள, கார்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், இப்படி கேர்லெஸ் எல்லாம் இருக்க கூடாது. 10 ரூபாய் கொடுத்து இச்சு கார்டு வாங்கினமேனு சீப்பு வச்சு சொரிஞ்சிடறாள் தானே நீ? நீ 10,000 ரூபாய் கொடுக்கும் போது நான் யோசிச்சிருக்கணும்டா, மொத்தமா சொரிஞ்சிட்டியா இல்ல மிச்சம் மீது என்ன இருக்கா? முதல்ல சொன்ன அதே பிக்ஸ் பண்ணி. அப்ப கார்டை மொத்தமா? எக்ஸ்கியூஸ் மீ, ஷால் ஐ சிட் ஹியர்? தேங்க்யூ. வீட்டில் சண்டையா பாஸ்? நம்ம வீட்லேயும் சண்டை தான் பாஸ். பாலு ஃப்ரம் போலரிஸ். சரவணன் விப்ரோ. நைஸ் டு மீட் யூ. என்னோடது அரேஞ்ச் மேரேஜ் பாஸ். பார்க்க இன்னசென்ட்டாக இருக்காளுன்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இருந்த 10 செண்டு நிலமும் போய் டைவர்ஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைய விட்டேன் பாஸ். பொண்ணுங்கள்லாம் பயங்கரமாக நடிக்கிறாளுங்க பாஸ். ரொம்ப ஏமாத்திட்டேன் பாஸ். இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. எப்படியும் காலைல சாப்பிட்ருக்க மாட்டீங்க, இந்தாங்க. இட்ஸ் ஓகே. நம்ம அசோசியேஷன் மெம்பர்ஸ் இன்னும் 4-5 பேர் இருக்காங்க. இது நாங்கள் வழக்கமாக மீட் பண்ணுற இடம் தான். இப்போ வந்துடுவாங்க, நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணிக்கிறேன் அவங்கள. இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்தோம்னா நம்மளையும் மெம்பராக்கி ஐடி கார்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. கிளம்பிட வேண்டியதான் பாஸ். என்ன பாஸ் கிளம்பிட்டீங்க பாஸ்? வர 10ஆம் தேதி கைவிடப்பட்ட கணவர் மகள் சங்கம் மாநாடு இருக்கு பாஸ், நீங்க கண்டிப்பா கலந்துக்கணும் பாஸ். 10ஆம் தேதி மறந்துடாதீங்க பாஸ்.
என்னடா காலங்காத்தால டாக்கோட வந்து நிக்கிற? உன் காதல் சின்னம், காதல் அடையாளம், அட்ரஸ் தெரியாம திருநாயோட சுத்திட்டு இருந்துச்சே, அதான் தூக்கிட்டு வந்தா. வாடா உள்ள. டேய் என்னடா இது, திங்கக்கிழமை காலில் அவன் பரபரப்பா ஆபீஸுக்கு போயிட்டு இருக்கா, நீ நடாடா இங்க ஒரு குட்டி பார் செட்டப்பே போட்டு வச்சிருக்கிற, என்ன மச்சான் திங்கக்கிழமை குட்டி ஞாயிற்றுக்கிழமை ஆக்கிட்டியா? இனிமேல எல்லா நாளுமே நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மாப்ள. ஃபாரின் சார் இருக்கா? சந்தியா வீட்டில் இல்லை? என்ன சரோனா என்ன நினைச்சிட்டு இருக்க? ரெஸ்பெக்ட்ரா ரெஸ்பெக்ட். கல்யாணம்னா என்னன்னு நினைச்சிட்டு இருக்க? எந்த கல்யாணத்தை பத்தி கேக்குறீங்க? குண்டு கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்க. ஆன்ட்டி இப்பதான கல்யாண ஆசை வந்திருக்கு. ஆன்ட்டி என்கிட்ட ஒரு சூப்பர் மாப்பிள்ள இருக்காரு, மேக்கப் மேன் புஜ்ஜு பாபு. ஓகேவா? ஷட் அப். கல்யாணம்னா என்ன, சின்ன பசங்க விளையாட்டுன்னு நினைச்சியா? விளையாட்டு? ஏ மாப்பிள, உன் ஒப்பீனியன் என்ன சொல்லு. ஒரு தாலி, ரெண்டு மாலை, மூணு முடிச்சு, நாலு செங்கல், அஞ்சு கிலோ அச்சதை, ஆறு முளம் பூவு, ஏழு சுத்து, எட்டு முளம் வேஷ்டி, ஒன்பது கஞ்ச புடவை, சுத்தி நிக்கிறவனுங்க பத்து பேரு, சும்மா திங்கிறவனுங்க நூறு பேரு, இதுக்கு பேர் தான் கல்யாணம். கரெக்டுங்களா ஆன்ட்டி? லூசுத்தனமா உளறாரு. உங்க மனசுல பொம்பளைங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பொம்பளைங்களை பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா சந்தியா பத்தி நல்லா தெரியும். அவ சரியான திமிரு பிடிச்சவ, சந்தேக பேருவிலே பைத்தியக்காரி. உன்னை நம்பி ஓடி வந்தால அவளுக்கு பைத்தியம் தான். நீ ப்ரப்போஸ் பண்ணவுன்னு ஒத்துக்கிட்டா பாரு, அவளுக்கு திமிர் தான். எல்லாரையும் உதறி தள்ளிட்டு உன் கூட வந்தா பாரு, சந்தியா சந்தேகக்காரி தான். என்ன பிரச்சனை, ஒரே குழப்பமா இருக்கு. நீங்க சினிமா பார்த்து சீப்பா சண்டை போடுறதுக்காகவா நான் கையெழுத்து போட்டு கல்யாணம் பண்ணி வச்சேன்? கல்யாணம்ங்கிறது அஞ்சு எழுத்து அக்ரிமெண்ட், ரெண்டு பேர் வாழ்க்கையோட கமிட்மெண்ட். இப்ப எதுக்கு ஆன்டி சீரியல் டயலாக்லாம் பேசிட்டு இருக்கு? கவுனிப்போ. சின்ன சண்டை வந்துட்டா அவ உனக்கு இல்லைன்னு ஆயிடுமா? ஹலோ ஹலோ, ஏதாவது கிளாஸ் எடுக்கணும்னா எங்கேயாவது டிவி சேனலுக்கு போய் டாக் ஷோ நடத்து, அதை விட்டுட்டு இங்கே கத்திட்டு இருக்க கூடாது. நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியும், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே நின்றுன்னு வச்சுக்க, இவன் என்ன பண்ணுவானு அவனுக்கே தெரியாது. ஏன்னா உங்களை மாதிரி ஆன்டிங்க மேல இவனுக்கு ரொமான்டிக் கார்னர் ஜாஸ்தி. யார்கிட்ட என்ன பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா? பேரு உருவம் தான் வேற வேற, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரிதான் இருக்கீங்க. நான் உன கன்வின்ஸ் பண்ணலாம் தான் வந்தேன், ஆனா அது நடக்காது. நான் உன கோர்ட்ல பாத்துக்கறேன். சந்தியாவோட ஆண்டி யாருன்னு காட்டுற. ஹலோ, நீங்க அன்னைக்கு வந்து என் கல்யாணத்துல சாட்சி கையெழுத்து போட்டதுக்காக உங்களுக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? அன்னைக்கு மட்டும் வந்து அந்த கையெழுத்தை போடாம இருந்தா என் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும் தெரியுமா? ஓடி. டேய், உனக்கு சந்தியாக சண்டையா? பரவாயில்லையே, புரிஞ்சுக்கிட்டியே. ஏண்டா வீட்டுக்குள்ள ஹாலில், டைனிங்ல, கிச்சன்ல, பாத்ரூம்ல, இப்படி எந்த ரூம்ல சண்டை வந்தாலும் அதை சால்வ் பண்ணதான் பெட்ரூம் ஒன்று இருக்குது. இல்ல அங்கேயும் வேலைக்கு ஆகல, சின்ன வயசுல வேலைக்கு ஆகலையா? அப்ப சேலம் சித்த வயதுல தான் போய் பார்க்கணும். ஏய், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஒரு பொண்ணுக்கே அவ்வளவு திமிர் இருந்தா, ஆம்பளை எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அதான் அவள ஷிஃப்ட் டெலிட் பண்ணிட்டேன். டேய், இன்னமும் குட் மார்னிங் மெசேஜ் டெலிட் பண்ணாம சொல்ற. இங்க பாரு மச்சான், உங்க காதல் சின்னம், இது முகத்தை பார். இப்ப கூட அவன் ஞாபகம் வரல உனக்கு? இது நம்ம மூர்த்தியே இல்லடா. மூர்த்தி இல்லையா? ஆமாண்டா, முருகேஸ்வரி. எப்படா இது மாறுச்சு? போய் எடுத்த இடத்துல விடு, போ. எடுத்த இடத்துலயே வா, நாய்கார நாய் மாதிரி கடிப்பான் போல் இருக்க. இப்ப என்ன பண்றது ஆண்டி? சந்தியாவோட அப்பாவுக்கு போன் பண்ணலாம். எதுக்கு? அவர்கிட்ட ஒபினியன் கேட்கலாம். நோ, அவரை கேட்டுதான் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? ஐ கேன் ஹேண்டில் திஸ். அது இல்ல சந்தியா, நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ, ஒட்டுமொத்த குலவியும் ஒன்னா சேர்ந்து கூவுற ஆளுங்களே, எவன் தள்ள கொட்ட போற ஆளுங்களோ. ஹாய் ஜிங்களியா பீம்லேஸ், எந்திரா. இப்ப எதுக்கு எல்லாரும் மேட்டூர் டேம் குரங்கு மாதிரி என்ன முறைச்சு பாக்குறீங்க? ஏய், இங்க எதுக்குடா வந்த? சந்தியாவோட கொஞ்சம் பேசணும். நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஹாஸ்டல்ல இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா உன் கண்ணுக்கு எப்படி தெரியுதோ? என் கண்ணுக்கு என்னென்னமோ தெரியுது, பட் ஆன்டி இருக்காங்களே சொல்லிட்டு பாக்குறேன். அதுவும் இல்லாம என்னோட கசின் சிஸ்டர் ஹாஸ்டல் தான் தங்கி படிக்கிறா. சோ ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்கள நல்ல பொண்ணுங்க இருக்காங்களே? ஏய், என்னடா இது டீ-ஷர்ட்ல புடிங்கலாம் சொல்லுங்க, கைட்டிறேன். டேய், மேரேஜ்க்கு முன்னாடி நான் உங்க ரூமுக்கு வந்த விஷயம் உனக்கு தெரியுமா? தெரியும். சரவணன் தான் காசு கொடுத்து என்ன சினிமாக்கு போயிட்டு வர சொன்னான். கோவப்படா சந்தியா, நான் வந்ததே உன்னையும் சரவணனையும் கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வைக்கதான். ஏண்டா புரோக்கர், உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா அவன் வெளியே போயிடுவான், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்தா நீ வெளியே போயிடுவ. சென்னையில ரூம் எடுத்து நீங்க பண்ற வேலை இதானா? தோ பாரா, இது சூப்பரா இருக்கு. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு வந்து பேச்சுலர் ரூம்ல தங்குவாளாம், அது இவங்களுக்கு தப்பு இல்லையா? இவங்களுக்காக ஆளே இல்லாத தியேட்டர்ல போய் அனாதே உட்காந்து படம் பார்த்த பத்தியா, நான் பண்ண தப்பான். ஆன்டி, நீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு, இதுங்களோட சேர்ந்து நீங்களும் போய் என்ன ஒரு பேச்சுலர் ரூம்ல ஸ்டே பண்ணி கெட்டு போயிடாதீங்க. ஏய், மரியாதையா பேச பொறுக்கி. ஏய், பொறுக்கின்னு அப்படிதான் பேச முடியும்? இவ சரிப்பட்டு வர மாட்டான். ஏய், கதை முடி. ஏய், தாப்பல் போடுறீ, நீங்க இருந்து வீடு திரும்ப மாட்டே. ஏய் ஜாலி, வீட்டுக்கு போவேனா? நைட்ல உன ஸ்டே பண்ணிடுவோம்.
தனியா இருந்தா அடகி வாசிக்கிறாளுங்க, அணியா இருந்தா அநியாயத்துக்கு வாசிக்கிறாளுங்க. சரவண அம்மா, ஹலோ சொல்லுங்க ஆண்டி. ஏண்டா தியாகு, சரவணன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்? ஆண்டி நீங்க உடனே கிளம்பி மெட்ராஸ் வாங்க, இங்க ஒரு சூப்பர் ஃபிளாஷ் நியூஸ் இருக்குது. இன்னும் எட்டாம் கிளாஸ்க்குள்ள ஹெட் மாஸ்டர் வந்த மாதிரி எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க. அம்மா, உன்னை எனக்கு பிடிக்கலடா, வாங்க. இந்த அடியை சின்ன வயசுல அடிச்சு வளர்த்துருக்கணும், கண்ணு போனதுக்கு அப்புறம் கலர் டிவி வாங்கி என்ன பிரயோஜனம்? அங்கிள் பின்னாடி எந்திரிச்சு போங்க, இல்லைன்னா உங்களுக்கு ஆரவிட போகுது. உன்னை எனக்கு பிடிச்சிருக்கடா, உன்னே எனக்கு பிடிச்சிருக்கடா. அதுக்கு ஏன் அங்கிள் அடிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் அடிச்சு பேசுறதான் என் பழக்கம். இந்த பழக்கத்தையும் ஆண்டி கிட்ட காட்ட மாட்டீங்க? அதை விடுற, அவனால மிஸ் ஆன டவுரி உன்னால கிடைக்க போகுதுடா. புரியலையா? என் பையனுக்கு நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போறேன். இதுக்கு நான் தான் உன்னை அடிச்சிருக்கணும். என்னடா அப்புறம் செகண்ட் மேரேஜ் தான், ஜாலி தான். இது முருகன் ஆனந்த மேரேஜ் கூப்பிடும் ஃபீல் பண்ணல, மறக்காம இந்த மேரேஜ் கூப்பிட்டுரு. மறந்துட்டேனே, அதுக்காக மூணாவது காரணம் பண்ணாத போடாங்க.